தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் விஜயகாந்த் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி நடக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டமா என்னென்ன பொருள்கள் விவாதிக்கப்படவிருக்கிறது? கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், நீங்க தொடரலாம். பாலவேல், தற்போது தேமுதிகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கேப்டன் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது வருகின்ற 13ஆம் தேதி காலை 10:30 மணியளவில் கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் விஜயகாந்த் பங்கேற்று வருகின்ற தேர்தலில் எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பது குறித்து அந்த முக்கிய ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தேமுதிக அதிமுக கூட்டணியில் நீடிக்கிறதா அல்லது தொடர்ந்து வேறு திட்டங்களை, அதாவது தனித்து போட்டியிடுதல் அல்லது வேறு திட்டங்களை முடிவெடுக்கப் போகிறதா என்பது குறித்து தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாவட்ட செயலாளர்களுடன் இது குறித்து ஆலோசனை நடத்தி வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எப்படி அணுகப் போகிறோம் என்பது குறித்தும், அதே போல பொதுக்குழு செயற்குழு கூட்டங்களை எப்பொழுது நடத்துவது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசி முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலவேல், வேல்முருகன், கூட்டணி தொடர்பாக நிர்வாகிகளுடன் ஆலோசிக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருந்தாங்க. ஆனா தனித்து போட்டி, கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகளிலும் போட்டி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டையும் அறிவித்திருந்தாங்க. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல அதற்கான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக, தேமுதிக பொறுத்தளவிற்கு ஒவ்வொரு தேர்தலிலும் குறைந்தபட்ச இடங்களை பெற்று குறைந்தபட்ச ஒரு வாக்கு சதவீதத்தை பெறக்கூடிய ஒரு சூழலை தொடர்ந்து தேமுதிக சந்தித்து வருகிறது. எனவே இந்த தேர்தலில் அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று தேமுதிக தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. குறிப்பாக அதிமுக கூட்டணியில அதிகமான தொகுதிகளை பெற வேண்டும் என்ற ஒரு முயற்சி என்பது தொடர்ச்சியாக தேமுதிக தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே வேளையில தனித்து போட்டியிட்டால் நம்முடைய வாக்கு சதவீதம் எப்படி உயரும் என்கின்ற ஒரு திட்டமிடலையும் தற்போது தேமுதிக ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அதிக இடங்கள் பெறுவதற்கான முயற்சிகளை எடுக்கும் வண்ணமாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் தனித்து போட்டியிட வேண்டும் என்று தொண்டர்கள் விரும்புவதாக தேமுதிக அவனுடைய பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. பாலவேல், தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் விஜயகாந்த் தலைமையில் நடைபெறவிருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்த மிக்க நன்றி, வேல்முருகன். பல மாதங்களாக இழுபறி நீடித்த நிலையில்